பிரேம் கோபால், எல்லாரும் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தது வந்து எண்ணத்துக்கும் இந்த கான்செப்டுக்கும். ஒண்ணு கவலைப்படாத, தமிழர்கள் இருக்கும். வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், வண்டர்ஃபுல் கோரியோகிராபி. அந்த குழந்தைகள் கண்மணிகள்லாம் வாங்க. எங்க கண்ணு இந்த நாங்க தண்ணிய வரவழைச்சிருக்க. எனக்கு நிஜமாவே உன்னை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவுதான், இதயத்தை தொட்டு சொல்றேம்மா, நீ நல்லா இருப்ப. பிரேம், ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் யுவர் ஐடியா அண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றா, பிகினிங் வந்து அப்படியே வெண்ணெய் இல்ல, வெண்ணெய் வெண்ணெய் மாதிரி கிளைட் பண்ண ஆரம்பிச்சீங்க, அப்புறம் வருத்திங்க, அப்புறம் அரன்னு அரைஞ்சிங்க. So it was fantastic one. And idu matta illama all the kids, it is very difficult to handle kids or show la, it's very very difficult, but the kids were superb. I was even watching that lady over there along with the kids, she was performing throughout, and especially the guys in the black, all your people, they were just performing. Innone you will never get another chance to express this idea, because there is going to be peace. ஹாய் பிரேம் கோபால், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தீம் எடுத்து அதோட கான்செப்ட் பண்ணி ஒரு பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட். அது இல்லாம லாஸ்ட்ல அந்த அம்மாட்ட அந்த சின்ன குழந்தை வந்து கண்ணை தொடச்சிட்டு அவங்க அந்த சின்ன குழந்தை கூட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஐ திங்க் ஷீஸ் பெர்ஃபார்ம் இந்த என்டையர் டீம். வெறும் டான்ஸ் மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் கிடைச்சிருக்காது. It's a very, very big teamwork from the smallest till the biggest. ஒரு செகண்ட் கூட நாங்க எங்கேயுமே திரும்பி பார்க்கல. எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க எக்ஸ்பிரஷன், அந்த டிஸ்கஸ்ட் உங்க ஃபேஸ்ல அவ்வளவு காமிச்சிங்க. சூப்பர் பிரேம் கோபால், கலக்கிட்டீங்க. பிரேம் கோபால், ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தீங்க இது நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, இந்த நாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு. எந்த காரணத்தினால இந்த கான்செப்ட, இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல நீங்க கொடுத்தீங்க? சின்ன ஒரு கதை. எனக்கு எக்ஸாக்ட்லி 10 வயசு இருக்கும்போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரும்போது என்னையும் என் அக்கா அப்பா அம்மா 4 பேரையும் 30 பேர் சேர்ந்து ஒரு மினி பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது கண்டியில நிறுத்திட்டாங்க. ஆர்மிஸ் நிறுத்தி எனக்கு அப்ப 10 வயசு, ஒரு பெரிய ரோடு, அதை கீழே சின்ன ஆறு போகுது, இவ்வளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, எல்லாரும் இறக்குறானுங்க 30 பேரை. ஏன்னா நாங்க தமிழர்கள். இறக்கி 30 பேரும் அதுல இருக்கும், எல்லாருமே இருக்கும் எப்படின்னா ஹேண்ட்ஸ் அப். ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்போம், இப்படி நிக்கிறேன் 10 வயசுல. அப்ப வந்தது எனக்கு இந்த நேரத்துல எது தேவை அதைத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதைத்தான் நான் ஃபீல் பண்றேன், அதைத்தான் நான் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி இன்னொருத்தரம் கிடைக்காது. இப்ப இந்த டைமை ப்ரோஃபிட் பண்ணி என்னால கொடுக்க முடிஞ்சத கொடுக்கணும், அது எனக்கு இல்ல அங்க இயங்கிக்கிட்டு இருக்க மக்களுக்காக. இந்த முடிவுல ஒரு சமாதான புறா, சமாதானத்தை வேண்டோம், சமாதான புறா ஒண்ணு அனுப்புவோம், ஒரு புறா ஒண்ணு கொடுங்கன்னு கேட்ட. அப்ப இவங்க சொல்லிட்டாங்க தரமாட்டோம், ஏன்னா மிருக வதைப்பு சட்டத்தின் கீழ் தர முடியாதுட்டாங்க. அடப்பா, மிருக வதைப்பு சட்டத்தின் கீழ் தர முடியாது, அங்க செத்துட்டு இருக்காங்க ஜனங்க ஒவ்வொரு நாளும் 1000 1000. பிரேம் கோபால் சிஸ்டர், ஒவ்வொரு இந்தியனோட காலையும் விழுத்து கெஞ்சி கேக்குறோம், உங்களால முடிஞ்சது எங்களுக்காக செய்யுங்க, எங்க நாட்டு போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு பாருங்க. ஆனா அதுக்காக யாரும் சாக வேண்டாம், ஏன்னா உயிரோட மதிப்பு வந்து யாருக்குமே தெரியாது. இங்க சாகுறதுனால தீப்பிடிக்கிறதுனால எதுவுமே ஆகப்படுது கிடையாது, உயிரோட மதிப்பு யாருக்குமே தெரியாது. தெரியாதனாலதான் அவ்வளவு பேர் சாகுறத வந்து காரணமாவும் இருக்காங்க, பாத்துட்டும் இருக்காங்க. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இந்தியன்ஸ், ஏன்னா எங்களுக்கு இங்க யார்ட்டையும் கேக்குறதுக்கு எந்த உரிமை இல்ல. எங்களுக்கு இந்த நாட்டு நாங்களே அகதியில தான் இருக்கோம், யார்ட்டையும் கேட்கணும் என்ன தெரியாது. பட் உங்களுக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டுல, நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க.
அடுத்த வாரம் வரும்போது பார்த்து நீங்க எல்லாம் செய்யறதுக்கு அப்ப எங்க மக்கள் உயிரோட இருப்பாங்களான்னு கூட தெரியாது. இங்க இருக்க பார்த்து பார்வையாளர்களாவது ஏதாவது பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை சேர்த்து ஒரு உயிரையாவது காப்பாத்து. இனிமேல பாத்துட்டு இருக்காதீங்க, தயவுசெய்து காப்பாத்துங்க. உண்மையில் நடக்கிறது நடிச்சு காட்டணும். உங்களால பாராட்டு கிடைச்சது, ஆனா எங்களை நாட்டுல உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர உங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யும். எங்க நாட்டுல தமிழ் மக்கள் ரொம்ப வருத்த கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து இருக்கிறாங்க. குடிக்க கூடி தண்ணி இல்லாம கியூ நின்று தண்ணி போத்துல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குண்டு பட்டா காயம் பட்டா மண்ணி அள்ளி போட்டுக்கிறாங்க காயத்துக்கு. இப்படி நிறைய சொல்ல போனா இன்னும் சொல்லிட்டு அவ்வளவு ரொம்ப துன்பப்படுறாங்க. எங்களுக்காக எங்கட மக்களை காப்பாத்துறது உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுது. எங்கட மக்களை காப்பாத்துங்க. நாங்க நடிச்சதா நாடகம் இல்ல, உண்மையை தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். உங்களை எல்லாருக்கும் மக்களை காப்பாற்றுங்க. பாவம் பசியால சாகுறாங்க, குண்டுபட்டு சாகுறத விட பசியால தண்ணி இல்லாமலும் ரொம்ப குணப்பட்டு சாகுறாங்க. எங்களை காப்பாத்துங்க. எங்களை கேட்டுக்கிறாரு. கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கும் பிரேம் கோபாலின் குடும்பத்தாரை ஆறுதல் கூறி தற்காலிகமாக தேற்றிவிட நாங்கள் இருக்கிறோம். என்னால கொடுக்க முடியத கொடுக்கணும், அது எனக்கு இல்ல, அங்க இயங்கிக்கிட்டு இருக்க மக்களுக்காக. காலையும் விழுத்து உங்களால முடிஞ்சதை எங்களுக்காக செய்யுங்க. எங்க நாட்டு புன்னதி புதைத்தோ இறை உடம்புக்குள் புதைத்தோ வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். இடைகொடி எங்கள் நாடே கடல் வாசல் தெளி பனை மரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா. இந்த கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு காண ஈழத்தில் வாழ்விழுந்து தவிக்கும் நம் நேச உறவுகளின் சுதந்திரமான சுவாச காற்றிற்கு வழிவகை செய்யப்போவது யார்? விடை தெரியாத கேள்விகளோடு பிரேம் கோபால் காத்திருக்க முதல் அரையிறுதி சுற்றின் இரண்டாம் கட்டத்தில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறது அமுல். உங்களில் யார் அடுத்த